மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பொன்னம்பலம் கிராமத்தைச் சேர்ந்த நல்லத்தம்பி என்பவருடைய மகனான மாரி மற்றும் அவருடைய மருமகனான கமல் பாண்டி ஆகியோரின் பெயர்கள் கடந்த 2017 பதிவு செய்யப்பட்ட அடிதடி வழக்கின் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றன. இதனை அறிந்த நல்லத்தம்பி சம்பவத்தின் போது தனது மகனும் மருமகனும் அந்த இடத்திலேயே இல்லை எனவும் சட்டப்படி பெயர்களை நீக்க வேண்டும் எனவும் செக்கார் நூரணி காவல்நிலைய ஆய்வாளரான அனிதாவிடம் முறையிட்டுள்ளார். இதற்கு காவல் ஆய்வாளர் அனிதா 1,00,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் தவணை முறையில் பணத்தை செலுத்துமாறு கூறியதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு நல்லத்தம்பி புகாரும் அளித்தார். இதையடுத்து காவல் நிலையத்திற்கு நல்லத்தம்பியுடன் நேரில் சென்ற லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரசாயனம் தடவிய 30,000 ரூபாய் தொகையை வழங்கினார்கள். காவல் ஆய்வாளர் பணத்தை பெற்றதுமே அதிரடியாக உள்ளே சென்ற லஞ்ச ஒழிப்புத்துறையான டிஎஸ்பி சத்யசீலன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பணத்தை பறிமுதல் செய்ததோடு ஆய்வாளரான அனிதாவையும் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து வேறு ஏதேனும் வழக்கில் இதுபோன்று லஞ்சம் பெற்றுள்ளார்களா என்பது குறித்தும் விசாரணை நடத்தினார்கள். இந்நிலையில்தான் மதுரை மாவட்ட சிறப்பு ஊழல் தடுப்பு நீதிமன்ற நீதிபதியான வடிவேலு முன்பு காவல் ஆய்வாளர் அனிதா ஆஜர்படுத்தப்பட்டார். டிசம்பர் 11 வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிடப்பட்டிருப்பதை அடுத்து மதுரை மத்திய சிறையிலும் அவர் அடைக்கப்பட்டுள்ளார்.